இந்த போடுற செல்லுல போடுற காசெல்லாம் அங்க புடிக்கிறீங்க, நான் எப்படி செல்லு வச்சுக்கிட்டு பேசுறது? அதுக்கு பதில் ஏதாவது ஒரு விடுமுறை சொல்லுங்க. என்ன நான் இப்பதான் கொஞ்ச நேரத்துல 30 ரூபாய்க்கு போட்டுக்கிட்டு வர்றேன், இப்ப பார்த்தாக்க வெறும் 5 ரூபாய்தான். எனக்கு உசுறு ஓனாப்புல இருக்குது, ஒரு வெத்தலாக்கு கூட வாங்க முடியாம உட்காந்துகிட்டு இருக்கிறேன். அதான இப்படி புடிச்சா முடியாதவா? ஒரு புள்ளே இல்லாதவ மொட்டை கட்ட ஒரு செல்லு வேணுமா? சீனி காரத்தை காத்தேன், நான் நின்னது நிக்க போய் செல்லு வாங்கினேன். ஏன் முடியாதவா? செல்லு காசு பிடிக்காதங்கப்பா, கோவச்சுக்கிறாதங்கப்பா. அதனால திருப்பி ஒரு நீ 20 ரூபாய் போட்டு விடுங்கப்பா. 2-3 கடத்தான் போட்டு போட்டு மொட்டை மொட்டையா இருக்குப்பா செல்லு. அதனால நீங்க போட்டு விட்டுருங்க மொட்டை. இப்பதான் ஏத்திக்கிட்டு வர்றேன், வந்து கேக்குறேன். உடனே இப்பவே நீங்க கிடையாது. என்னப்பா இப்பதான் அண்ணா சொல்லுக்கு போற பிள்ளைகளுக்கிட்ட குடுத்து விட்டு முடியாதவா? காலு பெண்டு ஒரு 30 ரூபாய்க்கு ஏத்திக்கிட்டு வந்த உடனே மொட்டை செல்லா இருக்க நான் எப்படி பாத்துக்கிட்டு பேசுறது? அதுதான் மேடம், லோன் வாங்கறதுக்காக எடுத்திருக்காங்க, வேற எதுக்காக எடுக்கல. அதனால நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி எனக்கு ஏத்தி விடுங்கப்பா. என்ன செல்ல குடுத்துட்டு உங்க பாட்டுல இப்படி 6 ரூபாய் 7 ரூபாய் 10 ரூபான்னு புடிச்சாக்க எந்த அளவுல நான் செல்லு வச்சுக்கிட்டு முடியாதவ நான் பேசுறது? சரி சரிப்பா, நீங்க இனிமே புடிக்க வேண்டாம்னு சொல்லிருங்கப்பா. ஒரு அருங்காலும் செய்வேப்பா நான். இனிமே நீங்க அவங்க அப்புறம் வந்து சங்கட்டு அப்புறம் எதையும் ஆம்பளை பிள்ளையில கூட்டிக்கிட்டு நான் பாட்டுல பொட்டச்சி நான் வந்து அங்க வந்தேன்னா பெரும் பெருத்தனையா போவோம், அசிங்கத்தனமா போயிரும் கம்பெனிக்கே, ஒரு அசிங்கத்தனமா போயிரும். அதனால இனிமே இந்த செல்லு நம்பர்ல புடிக்க சொல்லாதீங்கப்பா. உங்களுக்கு நன்றிப்பா. சரி, அதனால இனிமே நீங்க இதுக்கு ஒரு முயற்சி பண்ணி கொஞ்சம் காசு ஒரு 20 ரூபாய் போட்டு விட சொல்லுங்கப்பா. வெறும் செல்லா இருக்குப்பா. அதுதான் ஒரு 20 ரூபாய் போட சொல்லி சொல்லிருங்க இந்த நம்பருக்கு. ஹலோ.